இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து வில்லியனூர் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது 3 லட்சம் வாக்குகளின் வித்தியாசத்தில் வைத்திலிங்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுவைக்கு மாநில அந்தஸ்து, விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார். தனி அந்தஸ்து வழங்கப்படும், மாநில அந்தஸ்து வழங்கப்படும், மின்சாரம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது, அதே போல ரேஷன் கடை திறக்கப்படும். ஏற்கனவே உங்களுக்கு அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதன் பிறகு முன்னாள் ஆளுநர் திரு கிரண்பேடி அவர்கள் என்ன சொன்னாங்க, உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த பணத்தை போட்டுருவேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? எப்படி மோடி ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் போடுறேன்னாரோ, 15 லட்சம் போட்டாரா? 15 காசாவது போட்டாரா? அதே கதை தான் இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதி, புதுச்சேரியில ரேஷன் கடை திறக்கப்படும், அதே போல புதுச்சேரியுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும், மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். வெள்ள பாதிப்பின் போது எட்டி பார்க்காதவர் பிரதமர் மோடி என தாக்கி பேசிய அவர், மத்திய அரசு 1 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு 250 கோடி கணக்கு காட்டியுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல தணிக்கை குழு வெளியிட்ட அறிக்கையில் மத்திய அரசு 7 லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக தெரிவித்தார். அப்படியே அவங்க கொடுத்த சமீபத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்ல கடந்த 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கின்ற அனைத்து ஊழலும் வெளில வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடிமா, 7.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் எங்க போச்சுன்னா யாருக்குமே தெரியல, கணக்கிலே வரல. 7.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க, ஆனா எதுக்கு செலவு பண்ணிருக்காங்கன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். அதாவது முன்னதாக சிதம்பரம் மற்றும் கடலூர் ஆகிய தொகுதியில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், பாஜகவும் மதிமுகவும் கொள்கை கூட்டணியில் உள்ளதாகவும் பச்சோந்தி போல் எடப்பாடி பழனிசாமி மாற்றி மாற்றி பேசுவதாகவும் விமர்சித்தார். பாஜக தமிழ்நாட்டில் 1 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் கூறினார். திரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, நீங்க தான் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவீங்க. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க, மோடிய பார்த்தா கீழே படுத்துருவீங்க, அமித்ஷா சொன்னா குட்டிக்கரன் நடிப்பீங்க, சசிகலா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுனாலும் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இவங்க